அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வந்து ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சீரியல் நம்பரு, பர்டிகுலரு, அதே மாதிரி குவான்டிட்டி, ப்ரைஸு, அமௌண்ட், இந்த மாதிரி சொல்லி ஒரு அஞ்சு ஐட்டம் நாலு ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிட்டு இதுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து அமௌண்ட் வரணும். எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ புதுசாக ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக ஜூம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு டேபிள் ஒன்று, டேட்டா என்ட்ரி டேபிள் மாதிரி எப்படி ஒன்று க்ரியேட் பண்ணுறது? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஹெட்டிங் கொடுத்துங்க. உங்களுக்கு என்னென்ன ஹெட்டிங் வேணுமோ அந்த ஹெட்டிங் கொடுத்துங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து சீரியல் நம்பர் வேணும், சீரியல் நம்பர் கொடுத்துட்டேன். ரெண்டாவது வந்து பர்டிகுலர்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பர்டிகுலர். அடுத்தது வந்து குவான்டிட்டி. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸு. அடுத்து வந்து அமௌண்ட். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இதை வந்து சென்டர் பண்ணிங்க. அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஹோமில் போய் இந்த இருக்கு பாருங்கள், இந்த சென்டர் பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட்டு, அதாவது லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்குது, சென்டர் அலைன்மெண்ட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க, சென்டர் ஆகிடும். இந்த போல்டு வேணால் போல்டு பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ அது ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங் அப்படி செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு அடுத்த ரோவும் சேர்த்து செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது, அதாவது ஜஸ்ட் மவுஸை கிளிக் பண்ணி ரைட் சைடில் அப்படி கொண்டு வாங்க, கொண்டு வந்து திருப்பி கீழே டவுன் பண்ணிங்க, இந்த அளவு செலெக்ஷன் பண்ணிங்க. அப்போ ஒரு ரோவில் வந்து நம்ம டைட்டில் கொடுத்துருக்கோம், அடுத்த ரோ வந்து எம்டியாக இருக்குது. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக இன்சர்ட்டுக்கு போங்க. இன்சர்ட்டில் போய் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த டேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் என்ன செஞ்சிட வேண்டியது, மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா எடுத்துனா இந்த டேபிள்னுடைய இந்த மேலே டைட்டில் இருக்குது பாருங்கள், அதை வந்து டைட்டிலாக எடுத்துக்குது, ஹெட்டராக எடுத்துக்குது. எடுத்து ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் எழுத்து மறைஞ்சிருக்குன்னா ஜஸ்ட் அப்படி ரைட் சைடில் அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா போதும், கொஞ்சம் பெருசாகிடும். அதே மாதிரி இதையும் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ சீரியல் நம்பர் இருக்குது, பர்டிகுலர் இருக்குது, அதே மாதிரி குவான்டிட்டி இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, அமௌண்ட் இருக்குது. இதில் போய் நம்ம டேட்டாவை போய் என்ட்ரி பண்ண போகிறீங்க. எப்படி என்ட்ரி பண்ணுறது? இந்த ஃபஸ்ட்டு செல்லில் அப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சீரியல் நம்பர் கொடுத்துட வேண்டியது ஒன்று. டேபிள் எழுத்துறீங்கன்னா அடுத்த செல்லுக்கு போவோம். இதில் பர்டிகுலரில் போய் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு புக்குனா புக்குன்னு கொடுத்துங்க. இப்போ புக்கு வாங்குறீங்க, ஒரு பத்து புக்கு வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு புக்கு பத்து புக்கு வாங்குறீங்க, டேப் கொடுத்துருங்க. டேப் கொடுத்து ஒரு புக்கினுடைய விலை வந்து பதினஞ்சு ரூபான்னு வச்சிங்களேன், பதினஞ்சு கொடுத்துருக்கீங்க. கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு கால்குலேஷன் வரணும். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்தாச்சு, நம்பர், அதாவது சீரியல் நம்பர் கொடுத்தாச்சு, அது மாதிரி பர்டிகுலர் கொடுத்தாச்சு, அது மாதிரி குவான்டிட்டி கொடுத்தாச்சு, ப்ரைஸும் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துட வேண்டியது, இப்போ எனக்கு டோட்டல் வரணும், இந்த இடத்துல வரணும். அப்போ ரெண்டையும் இந்த குவான்டிட்டியும் இந்த ப்ரைஸையும் வந்து என்ன செஞ்சினேன், இந்த இடத்துல மல்டிபிளேஷன் பண்ணி போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்களேன், ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், எனக்கு வந்து நாலு டிஜிட்டில் வரணும். அப்போ 15.00 வரணும். அப்போ மோஸ்டினுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நேராக இந்த ஃபார்மேட் செல்லுக்கு போங்க. ஃபார்மேட் செல்லில் போனீங்கன்னா நம்பரை சூஸ் பண்ணுங்கள். நம்பரை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி எடுத்துக்கும், ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து டோட்டல் வேணும். இந்த டோட்டல் எப்படி கொண்டு வருவீங்க, ஈக்குவல் டு ஃபார்முலா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருந்தால் ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ரெண்டையும், அதாவது சி டூவையும் டி டூ செல்லையும் என்ன செய்ய, மல்டிபிளேஷன் பண்ண போகிறீங்க. அப்போ ஜஸ்ட் இந்த சி டூ வந்து கிளிக் பண்ணிங்க. இது வந்து என்ன ஹெட்டிங், அந்த ஹெட்டிங் தான் வந்துடும். குவான்டிட்டி ஹெட்டிங் வந்துருச்சு. ஸ்டார் கொடுத்துங்க, இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துட முடியும். ஷிஃப்ட் அழுத்தி ஸ்டார் அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது ரெண்டாவது வந்து டி டூ, இந்த இதை கிளிக் பண்ணிங்க, அது வந்து ப்ரைஸ். ஒரு வந்து குவான்டிட்டியும் ப்ரைஸையும் என்ன செய்யுது, மல்டிபிளேஷன் பண்ணுது. பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்சர் வந்து நாங்கள் வந்துடும், 180 வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தடுத்த செல்லில் எனக்கு என்ட்ரி பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் டேபிள் எழுதுங்க. என்ட்ரு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், இப்படி வந்துடும். அப்படி வரக்கூடாது. எனக்கு ஒரு ரோ முடிஞ்ச பிறகு எனக்கு அடுத்த ரோக்கு எங்கே வரணும், இந்த இடத்துல வரணும், அதாவது ஏ த்ரீயில் வரணும் செல்லு. அப்போ என்ன செய்ய வேண்டியது, கடைசியில் வச்சுக்கிட்டு டேபிள் எழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்பர் டூ கொடுத்துங்க. கொடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வந்து பென்சில்னால் பென்சில் கொடுங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட் நேம் கொடுத்துக்க வேண்டியது. கொடுத்துட்டு எனக்கு ஒரு 50 பீஸ் வாங்குறேன்னு வச்சிங்களேன், அது ஒரு ரெண்டு பீஸினுடைய விலை வந்து 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு பாருங்க. இப்போ என்ன எடுத்துக்கிச்சுன்னா 10 போட்டு ஒரு பாயிண்ட் போட்டு 0.00 எடுத்துக்கிச்சு. இப்போ ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல போட்டுடுச்சு. இப்போ திருப்பி டேபிள் எடுத்துனீங்கன்னா அடுத்த செல்லுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்பர் 3 ஒரு டேபு தட்டுங்க. டேபு தட்டிட்டு இப்போ எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எரேசர் கொடுக்குறீங்க, ஒரு 100 பீஸ் வாங்குறேன்னு வச்சிங்களேன். ஒரு எரேசருடைய விலை வந்து 5 ரூபான்னு வச்சுங்க. ஜஸ்ட் 5 மட்டும் தட்டினா போதும், இந்த மாதிரி வந்துடும். ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணி தூக்கி போட்டுரும். அடுத்து டேபு தட்டுங்க, இந்த வந்துருச்சு பாருங்கள். நம்பர் 4 இப்போ எக்ஸாம்பிளுக்கு பென்,
கொடுத்துட்டு ஒரு 1000 பீஸ் வரும்னு வச்சுங்களேன், ஒரு பெண்ணினுடைய 10 ரூபா, 10 ரூபா எஸ்டேண்டர் தட்டுங்க, இந்த 10,000 ரூபா வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சது, கால்குலேஷன் தெரியும். ஒரே ஒரு செல்லுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சோம், கால்குலேஷன் போட்டோம். ஆனால் டேபிள் தட்ட தட்ட என்ன செஞ்சேன், அடுத்த செல்லுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டோட்டல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டோட்டலும் வரணும், எனக்கு இந்த இடத்துல வரணும்னா இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு, நீங்கள் கர்சரை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், கர்சரை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள். அதாவது வந்து டிசைனுக்கு போயிட்டிங்கன்னா அதில் டோட்டல் ரோன்னு ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அமௌண்ட்டை தூக்கி போட்டுரும். ஓகேங்களா? இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் தூக்கி இங்கே போடுறோம். எங்கே இருக்குன்னு டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த டிசைன் ஆப்ஷனில் டோட்டல் ரோன்னு சொல்லி டோட்டல் ரோ பண்ணுற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட் வந்து டிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு அடுத்த 100 செல்லு என்ட்ரி பண்ணுறாமல் என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சுக்கிட்டு டேபிள் தட்டினீங்கன்னா கர்சர் இந்த மாதிரி வந்துடும். எனக்கு நம்பர் 5வது ஐட்டம் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நோட் புக்குன்னு அடிக்கிறேன் வச்சுக்கோங்களேன், நோட் புக்குன்னு கொடுத்துட்டு ஒரு 50 பீஸ் வாங்குகிறேன், ஒரு பீஸினுடைய விலை 25 ரூபா. ஜஸ்ட் என்ட்ரு டேப் தட்டுங்க, டேப் தட்டினா ஆட்டோமேட்டிக்காக 1,250, இங்கே கீழே டோட்டலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஒரு டேட்டா என்ட்ரி டேபிள் வந்து ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பில் போடுற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு டேட்டா என்ன செய்யலாம், ஒரு டேபிள் ஒன்று ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க வேண்டியது. அதாவது ஃபஸ்ட்டு 2 ரோவை அடிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு அடுத்த ரோ ஃபஸ்ட் ரோவையும் ஹெட்டிங் ரோவையும் செலெக்ஷன் பண்ணிங்க, செலெக்ட் பண்ணி நேராக போய் இன்சர்ட்டில் போய் இந்த டேபிளை கொடுத்துட வேண்டியது. டேபிள் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி போட்டுக்க வேண்டியதான். இந்த இதுக்கு மட்டும் ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணிக்க வேண்டியது, என்னது ஈக்குவல் டு குவான்டிட்டி, அது குவான்டிட்டினா இந்த இது பண்ணிக்கும், ஸ்டார் கொடுத்துட்டு ப்ரைஸு, இந்த குவான்டிட்டியும் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியது. பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், ஒவ்வொரு செல்லுக்கும் டோட்டல் வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் செல்லுக்கு எனக்கு டோட்டல் வர்றதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் டிசைனில் போய் இந்த டோட்டல் ரோ, இந்த டோட்டல் ரோ எடுத்து விட்ட முடிச்சு போயிடுச்சு பாருங்கள், திருப்பி இந்த டோட்டல் ரோ வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹெட்டர் ரோன்னு ஹெட்டர் ரோ தூக்கி விட்டிங்கன்னா ஹெட்டர் ரோ போயிடும், ஹெட்டர் ரோ போயிடுச்சு பாருங்கள், நீங்கள் ஹெட்டர் ரோ வேணா இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பேண்டட் ரோன் இருக்குல்ல, அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் போயிடும், இந்த கலர் மாறி மாறி வருது பாருங்கள், ஒரு ரோவில் ஒரு கலரு, அடுத்த மாதிரி மாறுவது தான் பேண்டட் ரோங்கிறது. அதே மாதிரி வந்து எனக்கு இந்த டிசைன் நல்லா இல்லை, எனக்கு வேறு டிசைன் வேணாலும் மாற்றிக்கலாம், என்ன செய்ய வேண்டியது, இந்த டேபிள் இந்த ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பல விதமான டிசைன் இருக்குது, உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அப்படி ஜஸ்ட் கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோம், உங்களுக்கு டேபிள் வந்து மாறிக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எப்படி வேணுமோ இந்த மாதிரி உங்கள் டேபிளை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், எப்படி வந்து ஒரு டேட்டா என்ட்ரி டேபிள், ஒரு டேபிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணிவிட்டு அதில் டேட்டாஸ் என்ட்ரி பண்ண எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணுறது, அதே மாதிரி டோட்டல் கால்குலேஷன் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.